மண்ணே எல்லோரின் தாயே. இந்த மண்ணே எல்லோரின் தாயே, இதனின் மகத்துவம் சிறந்ததாகுமே. இம்மண்ணின் மேல் நம்பிக்கை வைத்து உழைக்கும் நம் விவசாயியே, மணி மணியாய் கொட்டும் பயிரை தருமண் நம்மை காத்திடுமே. மணி மணியாய் கொட்டும் பயிரை தருமண் நம்மை காத்திடுமே. இது எல்லோரை காக்கும் தருணமே. இது எல்லோரை காக்கும் தருணமே. நம் தாய் மண்ணின் மடியிலே, தாய் மண்ணின் மடியிலே. எனக்காக ஒண்ணும் பணம் கேட்கலையா, தேர்தல் வேலைக்காகத்தான் காசு கேக்குறையா? இங்க பாரு தலைவர, நான் ஏற்கனவே உனக்கு 50,000 ரூபாய் கொடுத்துட்டேன். முதல்ல அதுக்கு நீங்க என்கிட்ட கணக்க கொடுங்க, அப்புறம் நான் பணம் தரேன். அரசியல் சதுரங்க விளையாட்டு உனக்கு எங்க புரிய போகுது? நீ வீட்டு விஷயத்தை மட்டும் பாத்துக்க, உனக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது. நீ இதை புரிஞ்சுக்கவே முடியாது. நாம எங்கெங்கெல்லாம் போஸ்ட் ஓட்டணுமோ அது எல்லாத்தையும் அவங்க ஆளுங்களை வச்சு கிழிச்சு தூக்கி போட்டாங்கண்ண. என்ன, நாம ஒட்டின ஒரு போஸ்டர் கூட இப்ப கிராமத்துல இல்லண்ண. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஊர் தலைவரா தான இருக்கும். ஏன்னா நம்ம நோட்டீஸ் ஒட்டியிருந்த இடத்துலயே இப்ப அந்த ஊர் தலைவரோட போஸ்ட் மட்டும் தான ஒட்டி இருக்கு. அந்த ஊர் தலைவர் விவசாயிகளை போட்டு மிரட்டிட்டு இருக்கானே, அவனுக்கு ஓட்டு போடலனா அவங்கள பழி வாங்காம விட மாட்டாங்கறான். இப்படி அநியாயம் பண்றாங்களே, நல்லா இருப்பாங்களா? சேகர் தம்பி, அவங்க ரொம்ப தப்பு பண்றாங்க. நம்ம வாய மூடிட்டு இருக்க கூடாது நூரானே. அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? இந்த பிரச்சனையில இருந்து நாம எப்படி வெளியில வரலாம்? நாம வெளியே வரதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்னா. அவங்க என்ன பண்ணாங்களோ உடனே நாமளும் அதை பண்ணணும். அப்படின்னா அவங்க போஸ்டர் எங்கெல்லாம் ஒட்டி இருக்கோ அதை நாம போய் கிழிச்சிட வேண்டியதான். நாம அந்த மாதிரி பண்ணாதான் நம்மள பார்த்து அவங்களுக்கு ஒரு பயம் வரும்னா. அடுத்த வாட்டி நம்ம போஸ்டர் மேல கை வைக்கிறதுக்கு பயப்படுவாங்க. அடிதடி ரகலைன்னு நாம இறங்கணும்னா எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்காது. பாத்தீங்களா, நான் தான் அப்பவே சொன்னேன்னு. சேகர் அண்ணிட்ட சொன்னா வேண்டான்னு சொல்லுவாருன்னு. அவசரப்பட்டு இங்க வந்துட்டோம். அதே இடத்துல அவங்களை ஒரு கை பாத்துட்டு வந்திருக்கணும். தேவையில்லாம இங்க வந்து நம்ம பேசி என்ன பிரயோஜனம்? நாம அடிச்சுட்டு இங்க வந்திருக்கணும். அதான் நாம செஞ்சிருக்கணும். தப்பு பண்ணியாச்சு. ரெண்டு பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் அடிதடி பத்திய பேச்சு. நீங்களே சொல்லுங்க சேகரண, அவங்க நம்ம போஸ்டரை கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட போய் நம்ம கெஞ்சணுமா? அண்ணே, கஷ்டப்பட்டு நாங்க போஸ்டர்லாம் ஒட்டியிருக்கோம், தயவு செஞ்சு கிழிச்சிடாதீங்கன்னு அவங்க கிட்ட கெஞ்சணுங்கிறீங்களா? அப்படியே ஒரு வேளை கெஞ்சினா கூட அவங்க நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவாங்களா? தேவராஜ், சேகர் தம்பி கிட்ட இப்படி பேசுற? அப்ப நீங்களே சொல்லுங்க நூரான, அப்ப எப்படி இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு நம்ம எடுக்க முடியும்? தேவராஜ், அஹிம்சை மேலையும் அமைதி மேலையும் உங்க ரெண்டு பேருக்கும் நம்பிக்கை இல்லைன்னா பின்ன ஏன் என் கூட சேர்ந்து போராட வந்தீங்க? சேகர் தம்பி, ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு ரெண்டு பேரும் பேசிட்டாங்க, அவங்கள மன்னிச்சிடுங்க. நீங்க சேகர் தம்பி கிட்ட மன்னிப்பு கேளுங்க. எங்களை மன்னிச்சிடுங்க சேகரண்ணே. சேகரண்ணே, எங்களை மன்னிச்சிடுங்கண்ணே. ஆனா அதுக்காக எல்லா வழியும் மூடப்பட்டுருச்சுன்னு நினைக்காதீங்க. இப்ப நாம என்ன பெருசா முயற்சி பண்ணிட்டோம்? வேற வழியே இல்ல. போயிட்டு வாங்க. வாங்க வாங்க அரசியல்வாதி, எப்படி இருக்கீங்க? இன்ஸ்பெக்டர் சார், நான் ஒன்றும் அரசியல்வாதி கிடையாது. எங்களுக்கும் அது தெரியும், நீங்க ஒரு டாக்டர்னு. நீங்க சௌத்ரி சாரோட தம்பி. இப்போதான் எங்க கிராமத்தில் திரும்பினாலும் உங்க பேச்சு தான் அடிபடுது. இப்போ இந்த ஊருக்கு உண்மையான தலைவர்னு பார்த்தா நீங்க தான் போல. எல்லாரும் அவங்கவுங்க தேவைக்காக தான் தேர்தலில் நிற்கிறாங்க.
ஆனா நீங்க எல்லாரும் ஒரு கொள்கைக்காக நிக்கிறீங்க. அதனால தான் ஊரே உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. மத்த வேட்பாளர் பத்தி யார் இங்க பேசுறாங்க? இங்க எல்லாரையும் பத்தி நீங்க ரொம்ப பெருமையா பேசினதுக்கு முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, நாங்க இப்ப எதுக்காக வந்தோம்னா ஒரு கம்ப்ளைன்ட் கொடுக்கிறதுக்காக வந்தோம். அத பத்தி பேசுவோமா? கம்ப்ளைன்ட் கொடுக்கவா? என்ன சார் சொல்றீங்க? நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நானே உங்க கம்ப்ளைன்ட்ட எழுதி வாங்கிட்டு வந்திருப்பேன். பாவம், உங்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் நிறைய இருக்கு. தேவையில்லாம இங்க வந்து உங்க நேரத்தெல்லாம் வீணடிக்காதீங்க. இன்ஸ்பெக்டர், ரிப்போர்ட் எழுதிக்கீங்க, சும்மா சுத்தி வளைச்சு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க யாருக்கு விசுவாசின்னு இங்க எல்லாருக்குமே தெரியும். நீ வாய முடியா? சேகர் சார் முன்னாடி என்ன போட்டு கொடுக்கறியா? நாளைக்கே தேர்தல் நின்று அவர் இந்த நாட்டுக்கே மந்திரி ஆயிட்டார்னா நம்ம ஊருக்கு இங்க வரும்போது நான் தான் முதல் ஆளா அவருக்கு சலாம் போடுவேன். தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க, புகார் எழுதிக்கோங்க. நீங்க வாங்க சார். என்ன கம்ப்ளைண்ட் சொல்லுங்க, எழுதிக்கிறேன். எங்களுடைய ஆதரவாளர்கள் கிராமம் கிராமமா போய் இந்த தேர்தல் பிரச்சார போஸ்டர்களை ஒட்டினாங்க. இப்ப இருக்கிற தலைவரோட ஆளுங்க எல்லா இடத்துலயும் இருக்கிற எங்களோட போஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கிழிச்சு பிரசிடண்டும் அவருடைய வேட்பாளர்களோட போஸ்டரை ஒட்டிட்டாங்க. என்ன சார் சொல்றீங்க, அவங்க அந்த மாதிரியே பண்ணாங்க? ஆமா, அத நாங்க கண்ணால பார்த்தோம். அதுவும் சரிதான். ஒருத்தர் தேர்தல்ல ஒரு போஸ்டுக்காக நிக்கிறாரு, யாரோ ரவுடி பசங்க அந்த போஸ்டர் எல்லாத்தையும் கிழிச்சிடுறாங்க. அப்புறம் எப்படி தேர்தல்ல போட்டியிட முடியும்? ரொம்ப கஷ்டம் தானே. இதெல்லாம் பண்ற அந்த கேடி பசங்க ரொம்ப மோசமானவனுங்க. சரி, போஸ்டர் கிழிச்சவங்களை நீங்க யாராவது பாத்தீங்களா? யாருன்னு தெரியுமா? அடையாளம் காட்ட முடியுமா? இது எங்க கண்ணு முன்னாடி நடக்கல. ஆனா எங்களோட போஸ்டரை நாங்க எங்கெல்லாம் ஒட்டியிருந்தோமோ அது எல்லாத்தையும் அவங்க கிழிச்சு போட்டுட்டு அவங்களோட போஸ்டரை ஒட்டியிருக்காங்க. யாரு இவங்களா? பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நீங்க வின் பண்ணிட்டா அப்புறம் உங்களுக்கு தானே எல்லா நன்மையும் வந்து சேர போகுது. அது உண்மைதான். இந்தாக்க வாங்கிக்கோங்க. தம்பி, நீ யாரையும் பார்க்கலன்னு வேற சொல்ற. அப்ப போஸ்டர் கிழிச்சது யாருன்னு உனக்கு எப்படி தெரியும்? சேகரண்ண, இத பாருங்க, மன்னிக்கணும். போஸ்டரை யாரு கிழிச்சாங்கன்னு தெரியாத ஒரு சந்தர்ப்பத்துல நான் எப்படி கம்ப்ளைண்ட் எழுதுறது? இஷ்டத்துக்கு எழுத முடியாது இல்ல. எங்களுடைய போஸ்டர்ஸ் இருந்த இடத்துல இப்ப அவங்களுடைய போஸ்டர்ஸ் இருக்கு. அப்போ இது அவங்க பார்த்த வேலையா தானே இருக்கும்? இது உங்களுடைய சந்தேகம். சந்தேகத்தோட பேர்ல எங்களால நடவடிக்கை எடுக்க முடியாது இல்ல. எனக்கு தெரியும், நீங்க இங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டீங்க. யாரு சொல்ற பேச்ச? இன்ஸ்பெக்டர் சார், உங்களுடைய கவனத்துக்கு நாங்க இந்த மேட்டரை கொண்டு வந்திருக்கோம். நீங்க உங்க தரப்புல இந்த விஷயத்துல மேற்கொண்டு உங்க விசாரணையை தொடங்குனீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். அத பத்தி நீங்க எந்த கவலையும் படாதீங்க. என்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு கண்டிப்பா விசாரிக்கிறேன். ஆனா எல்லா நேரத்திலும் எல்லா இடத்துலயும் போலீஸ் இருக்க முடியாது இல்ல. ஒரு வேலை பண்ணுங்க, உங்களோட சில ஆளுங்களை போஸ்டர் நீங்க எங்கெல்லாம் ஒட்டிருக்கீங்களோ அந்த இடத்துல கண்காணிக்க சொல்லுங்க. அப்ப உடனே கண்டுபிடிச்சிடலாம். மாட்டினதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவனை கடுமையான சட்ட ரீதியா அவனை தண்டிக்கிறேன். சரி, நன்றி, நாங்க போயிட்டு வரோம். வந்துட்டானுங்க. ஆமா, கொஞ்சம் பேசணும். அதோன பார்க்க வந்தேன். சொல்லு. நம்ம ரெண்டு பேருக்கும் இதுதான் கடைசி சந்திப்பு. இதுக்கப்புறம் நான் உன்னை எப்பவுமே பார்க்க மாட்டேன். நீயும் உன்னோட முகத்தை எப்பவும் எனக்கு காட்டாத. நீ ஏன் இப்படி பேசுறன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நீ என் மேல கோவமா இருக்கல்ல? உன் கோவமும் நியாயமானதுதான். அன்னைக்கு நான் உன்கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துகிட்டேன். எப்பவுமே என்னை சந்திக்காதன்னு சொல்லிட்டேன், அதனால தானே. ஆனா நான் சொல்றத நம்ப விக்ரம். அன்னில இருந்து இன்னி வரைக்கும் நான் என்ன நானே திட்டிக்காத நாளே கிடையாது. என்ன நானே தண்டிச்சுக்கிட்டேன். உன்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது
நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. நான் உண்மையதா சொல்ற விக்ரம், நான் உன்ன ரொம்ப காதலிக்கிறேன். நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. முதல்ல தள்ளி போ. எனக்கு கூட உன்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது நான் யார காதலிச்சேன்னு. போயும் போயும் உன்ன காதலிச்சிருக்கேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கனவு கண்டல? குப்பமேட்டில இருந்துட்டு கோபுரத்துக்கு ஆசைப்பட்டிருக்க நீ. நான் எங்க, நீ எங்க? நீ எனக்கு ஏத்தவலை இல்ல. எங்க அப்பா சரியா தான் சொன்னாரு, உனக்கும் எனக்கும் எந்த பொருத்தமும் இல்ல. நீ மாளிகையை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படலாம், அதுல தப்பு இல்ல. ஆனா அதுக்கு எஜமானி ஆகணுங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. நல்ல வேலை, நல்ல வேலை நான் சரியான நேரத்துல சுதாரிச்சிட்டேன். இல்லைனா என் வாழ்க்கைக்குள்ள வந்து நீங்க தலைமையில ஏறி உட்கார்ந்துருப்பேன். இனிமே நீ என்ன பார்க்கணும், என்கிட்ட பேசணும்னு முயற்சி பண்ணனா என்னை விட மோசமானவனை நீ பார்க்க மாட்டேன். இனிமே உன் வாயால என் பேர சொல்ற தகுதி கூட உனக்கு இல்ல. இனிமே நீ என்கிட்ட பேசணும்னு வந்தாலோ என்ன பார்த்தாலோ நான் ரொம்ப மோசமானவனா மாறிடுவேன். இனிமே உன் வாயால என் பேர சொல்ற தகுதி கூட உனக்கு இல்ல. இனிமே நீ என்கிட்ட பேசணும்னு வந்தாலோ என்ன பார்த்தாலோ நான் ரொம்ப மோசமானவனா மாறிடுவேன். இனிமே உன் வாயால என் பேர சொல்ற தகுதி கூட உனக்கு இல்ல. இனிமே நீ என்கிட்ட பேசணும்னு வந்தாலோ என்ன பார்த்தாலோ நான் ரொம்ப மோசமானவனா மாறிடுவேன். விக்ரம், விக்ரம் இல்ல, விக்ரம் வேண்டாம், விக்ரம் போகாத, சொல்றது கேளு. நான் சொல்றது கேளு. ரூபா, ரூபா. ஆ சொல்லுங்க அண்ணி. நீ இப்ப எதுக்காக அழற? இல்லங்க அண்ணி, அது என் கண்ட தூசி விழுந்துருச்சு. உன் அழுகைய யார்கிட்ட வேணாலும் மறைக்கலாம், ஆனா என்கிட்ட மறைக்க முடியாது. உனக்கு விக்ரமோட ஞாபகம் வந்துருச்சுல? இல்ல அண்ணி, நீங்க வேற. என் மனசுல இருந்து எப்பயோ நான் அவனை தூக்கி எறிஞ்சிட்டேன். உன்னால பொய் சொல்ல முடியல. நீங்க சொன்னது பாதி கரெக்ட் தான். எனக்கு ஒருத்தங்க ஞாபகம் வந்துருச்சு, ஆனா அது விக்ரம் கிடையாது. அது நேத்து பாசுரி கிட்ட இருந்து போன் வந்துச்சுல, அவளை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம்ல. ஓ, அத நினைச்சு அழுதியா? இதுவும் ஒரு விதத்துல நல்லதுதாம்மா. நீ விக்ரம் கூட இருந்த வரைக்கும் உன்னை பத்தி நீ யோசிக்கவே இல்லை, விக்ரமை பத்தி தான் யோசிச்சுட்டே இருந்த. ஆனா இப்ப வாழ்க்கை உன்னை வேற ஒரு பக்கம் கூட்டிட்டு போயிட்டு இருக்க. அங்க இருக்க பொறுப்புகள் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். இந்த வழியில நீ போனதுக்கு அப்புறம் உன்னால பழச திரும்பி பார்க்க முடியாதுமா. பொது வாழ்க்கைன்னு நம்ம இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கைய பாத்துக்கிறதுக்கு எங்க நேரம் கிடைக்க போகுது? இந்த புது வாழ்க்கையில விக்ரம பத்தி நினைச்சு பார்க்க உனக்கு நிச்சயமா நேரமே கிடைக்காதுமா. கடந்த கால கசப்புகளை மறந்து போறதுதான் நல்லதுமா. வாங்க இன்ஸ்பெக்டர் சார். என்ன இந்த பக்கம்? எனக்கு நீ என்ன பர்சனல் வேலை இருக்க போகுது சார்? காலையிலயும் நைட்லயும் உங்க வேலையா தான் அரசாங்க வண்டியில சுத்திக்கிட்டு இருக்க. சேகரும் அவங்களுடைய ஆள்களும் தங்களுடைய எலெக்ஷன் போஸ்டர்ஸ யாரோ கிழிச்சிட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருந்தாங்க. நானும் அவங்களுக்கு பிடி கொடுக்காம சுத்தி சுத்தி பேசினேன். அவங்க எல்லாரும் தன்னால மண்டை காஞ்சிட்டு போயிட்டாங்க. நல்ல வேலை பண்ணீங்க. இன்னொரு தடவை வந்தாங்கன்னா அவங்க கைய கால உடைச்சு உள்ள தூக்கி போடுங்கிறேன். நான் என்ன பண்ணணுமோ அத நான் பண்ணிட்டேன். இப்போ நீங்க தான் ஏதாவது பண்ணணும். இப்ப நான் என்ன பண்ணணும்? உங்களுக்கு கை தட்டணுங்கிறீங்களா? அதான் நான் பாராட்டிட்டேன்ல. பாராட்டின மட்டும் பாக்கெட் ரொம்பிடுமா என்ன? அது சரி, இனாம் வேணும்னு நேரடியா கேட்க வேண்டியதுனே. யார பார்த்தாலும் பல்ல இழிச்சுக்கிட்டு காசு வாங்க வந்துடுறானுங்க. பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நீங்க வின் பண்ணிட்டா அப்புறம் உங்களுக்கு தானே எல்லா நன்மையும் வந்து சேரப்போகுது.
அதுவும் உண்மைதான். இந்தாக்க வாங்கிக்கோங்க. என்னது உள்ளவையா? என்ன என்ன பிச்சை எடுக்க வந்த நினைச்சியா? இன்ஸ்பெக்டர் சார், நீங்க இப்படி சட்டுன்னு கோபப்பட்டு கிளம்புனா எனக்கு வேலை எப்படி நடக்கும்? நீங்க எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவராச்சே. 1000, 2000 இந்தாங்க 2000 ரூபா. அதையும் எனக்காக தானே எடுத்தீங்க? அதுவும் சரிதான். இந்தாங்க இந்த 2100 ரூபாய் வச்சுக்கோங்க. சரி போயிட்டு வாங்க. ஊர்ல பெரியவங்கன்னா இந்த மாதிரி தான் நடந்துக்கணும். அதுவும் சரிதான். ஐயா, அந்த சேகர் சௌத்ரி அவங்களோட ஆளுங்களை கூட்டுக்கிட்டு என் ஆபீஸ்க்கே வந்துட்டான். எதுக்கு? என்ன மிரட்டதான் வருவானுங்க, வேற எதுக்கு என் ஆபீஸ்க்கு வருவானுங்க சொல்லுங்க. அம்மா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? இதான் தனியா இருக்கல, அதான் உனக்கு போர் அடிக்கும் மொண்டு வந்தோம். உன்ன கேக்குறதுக்கும் ஆள் இல்ல. ஒருவேளை அப்படியே கேட்டாலும் நீ எதுவும் பண்ண மாட்டே. சும்மாவே உட்கார்ந்துகிட்டு இருந்தனா மனசு சைத்தான் மாதிரி யோசிக்கும். சரி, உன்னோட மனசுல இருந்து அந்த சைத்தான கொஞ்சம் விரட்டி விடலாம் தான் வந்திருக்கோம். என்ன, ஆளை கூட்டிட்டு வந்து மிரட்ட பாக்குறீங்களா? ஆளுங்களை கூட்டிட்டு வந்து அப்பாவிகளை மிரட்டுறதெல்லாம் உன்னுடைய வேலை, புரியுதா? எங்க அண்ணா அப்படிலாம் கிடையாது. தம்பி தேவராஜ், நீ எதுவுமே பேசாத. தேர்தலில் எனக்கு எதிராக போட்டி போடுவீங்கல்ல, எப்படி ஜெயிக்கிறீங்கன்னு பார்க்குறேன். உன் கூட சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்களே இந்த அல்ல கைங்களை தவிர வேற எவனும் ஓட்டு போட மாட்டான். பார்த்துக்க. இல்லை தலைவரே, யார் யாருக்கு ஓட்டு போடுவான்னு நீங்கள் முடிவெடுக்காதீங்க. அப்படின்னா? அப்படின்னா கிராமத்துக்காரங்களை மிரட்டுறது உருட்டுறதெல்லாம் இதோட விட்டுரு. கிராமத்துவாசிகளை மிரட்டி உருட்டி பயமுறுத்தி எங்களுடைய போஸ்டர்ஸ் எல்லாம் கிழிச்சு தேர்தலில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தப்பு கணக்கு போடாதீங்க. விவசாயிகள் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் கடந்த பல வருஷங்களா உங்களோட பணக்கார நண்பர்களோட சேர்ந்து எப்படி அவங்கள நம்ப வச்சு ஏமாத்தி கொள்ளை அடிச்சிங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இனிமே உங்க வேலையை நிறுத்திக்கிங்க. உன்னோட வேலையே இல்லைன்னா நாங்கள் முடிச்சிருவோம். அப்படிங்களா? யார் என்ன முடிக்க போகுது? அந்த இன்ஸ்பெக்டரா? இல்லை 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 இல்லை, மேடம் ஏடிஎம் சீத்தல் சக்சேனாவியா சொல்கிறீங்க? அவங்கக்கிட்ட போய் தானே எனக்கு எதிராக புகார் பண்ண போகிறீங்க? அவங்களே இங்கே வருவாங்க, தன்னோட அன்பான சேகரையா கூட நாட்டு நடப்பை பற்றி பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட உத்தரவுப்படி என்ன, நம்ம ஊர் இன்ஸ்பெக்டர் ஜெயில தள்ளிடுவாரு, அப்படிதானே? ஒரு கௌரவமான ஒரு பதவியில இருக்கிற ஒரு படிச்ச பெண் அதிகாரியை பார்த்து இப்படி பேச வெக்கமா இல்ல? ஓ, இந்த மாதிரி செய்யறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல, ஆனா சொல்றதுக்கு நான் வெக்கப்படணுமா? அப்போ நீங்க பண்றதெல்லாம் தப்பு இல்ல, ஆனா நான் பண்ண தப்பு. நல்லா இருக்குது பாவம். நியாயம்? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்குண்டா? விடு, விடு. சாக்கடை மேல கல் எரிஞ்சா அது நம்ம மேலதான் தெரிக்கும். வாங்க இங்க இருந்து கிளம்பலாம். சேகர் சௌத்ரி, நீ சொன்ன இந்த சாக்கடை எப்படி உன் முகத்துல கரிய பூச போறேங்கிறத நீ பார்க்கத்தானே போற? A parasite is an organism which lives in another organism is called host. புரிஞ்சுதா? இல்ல. பாராசைட்ங்கிறது ஒரு ஒட்டுண்ணி மாதிரி, அது இன்னொரு உயிரினத்தை சார்ந்ததா வாழ முடியும். இன்னொரு உயிரினத்தோட சேர்ந்தா? ஆமா, அதனாலதான் அதை பல்லுயிரின்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன, படிப்பு சம்பந்தமா இல்ல வேற ஒரு டவுட் இருக்கு. சரி கேளு. நீங்க எங்க தங்குறீங்க? கவலைப்படாத, நான் ஒன்னும் பாராசைட் கிடையாது. இல்ல இல்ல, எனக்கு அந்த டவுட் இல்ல. சொல்லுங்களே, நீங்க ஆக்சுவலா எங்க தங்குறீங்க? நீங்களும் என்ன மாதிரி சின்ன கிராமத்துல இருந்து வரீங்களா? இல்ல இல்ல இல்ல, எனக்கு லக்னோ தான் பூர்வீகம்.
அங்கதா இருக்கீங்களா? அதுதான் எங்களோட தலைநகர் உங்களுக்கு தெரியாதா? ஆ அங்கதான் எங்க வீடு இருக்கு. சின்ன வயசுல இருந்து படிச்சதெல்லாம் டெல்லியில தான். ஸ்கூலிங் எல்லாம் நான் இங்கதான் முடிச்சேன். அதுக்கு அப்புறம் நான் காலேஜையும் இங்கேயே முடிச்சிட்டேன். அப்ப உங்க ஃபேமிலி எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? இல்ல, என் அம்மா அப்பா பிரதர் சிஸ்டர்ஸ் அவங்க எல்லாம் லக்னோல தான் இருக்காங்க. எங்க குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம். அங்க சித்தப்பா சித்தி அவங்க பசங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க. நீங்க பெரிய லக்கி தான். உங்களுக்கு பெரிய குடும்பமே இருக்கு. எங்க குடும்பத்துல வெறும் நாலே பேர் தான். இப்ப கிராமத்துல வெறும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஏனா என்னோட அண்ணன் இங்க வந்துட்டாரு. அவரோட பேர் விக்ரம். ஓ அப்படியா? நான் அவங்க பார்த்தது இல்லையே. அவர் கம்பெனிலயே தங்கிறதுக்காக ஒரு ஃப்ளாட் கொடுத்திருக்காங்க. ஆபீஸ் பக்கத்துல தான். அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல இருக்காரு. பரவாயில்ல. டெல்லில நான் வீடு வாங்கணும்னு முடிவு பண்றப்போ உங்க அண்ணனை அப்ரோச் பண்ணி ஐடியா கேட்டா போச்சு. கண்டிப்பா கண்டிப்பா அவர் உங்களுக்கு கம்மியான விலையில சூப்பர் ஃப்ளாட் அரேஞ்ச் பண்ணுவாரு. என்னோட அண்ணா ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் எல்லாருக்குமே உதவி பண்ணுவாரு. சரி வா படிக்கலாம். ஆ இங்க பாரு முன்னா, நாம கிராமத்துல இங்க நல வாங்கி இருக்கோம்ல, அங்க சட்டு புட்டுன வேலைய ஆரம்பிச்சிரணும். இது ரொம்ப சின்ன இடமாச்சே, இதுல எப்படி சார் நம்மளால கட்ட முடியும்? அது சின்ன இடம்னு எனக்கும் ரொம்ப நல்லா தெரியும். அதுக்காக நம்ம சும்மாவே இருக்க முடியுங்கறியே. பக்கத்துலயும் கொஞ்சம் வளைச்சு போட்டுப்போம். இங்க பாரு முன்னா, நம்ம சட்டு புட்டுன்னு வேலைய ஆரம்பிச்சாதான் நாம இன்வெஸ்டர்ஸ்க்கு நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோங்கிற நம்பிக்கை வரும் இல்லையா? திவாரி ஐயா, உனக்கு என்னாச்சு? அது சேகர் சௌத்ரியை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் இங்க வந்தேன். நீ எதுக்கு நிக்கிற? நீங்க சில மாதிரி நின்னுகிட்டு நாங்க பேசுறதெல்லாம் கேட்கணுமா? சாரி சார். போ போய் உன் வேலையை பாரு. சார் இப்ப சொல்லு. ஐயா, அந்த சேகர் சௌத்ரி அவங்களோட ஆளுங்களை கூட்டுக்கிட்டு என் ஆபீஸ்க்கே வந்துட்டான். இதுக்கு என்ன மிரட்ட தான் வருவானுங்க? வேற எதுக்கு என் ஆபீஸ்க்கு வருவானுங்க சொல்லுங்க. இனிமே நீ ஆபீஸ்க்குள்ள இருக்கும்போது போன்ல பேசக்கூடாது. ஏன்னா நீங்க வரது வேலை செய்யறதுக்கு, போன் பேசுறதுக்காக இல்ல. வெற்றி என்னைக்குமே சத்தியத்தின் பக்கம்தான். அதனாலதான் உங்க ரெண்டு பேரையும் நான் வாழ்த்துறதுக்காக வந்திருக்கேன். கண்டிப்பா வெற்றி உங்களுக்குதான். இதுல எனக்கு துள்ளி கூட சந்தேகமே இல்ல. தேவராஜ் நம்மளோட மகன் விக்ரம அடிக்க வந்தான். அந்த பொண்ணு ரூபா நம்மளோட மகனை அசிங்கப்படுத்தி நம்மளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனான். நீ அவங்கள ஆசீர்வாதம் பண்ண போயிருக்கேன்.